வெல்கம் டு சுஜூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம நல்ல கிறிஸ்பியான ரோஸு தாங்க ஊற்ற போகிறோம். வாங்க எப்படி ஊற்றுறதுன்னு பார்த்துடலாம். நான் தவ்வால் அன்னைக்கு 1/2 கரண்டி மாவு ஊற்றிருக்கேங்க. தோசை கல்லில் நல்ல கல் சூடு வந்ததோடு என்ன செய்யுங்கன்னா 1/2 கரண்டி மாவு ஊற்றி இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. நீங்கள் கரண்டி செலக்ட் பண்ணும்போது அடியில் நல்லா வந்து தட்டையாக இருக்கிற மாதிரி பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ நல்லா உங்களுக்கு வந்து கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ நல்லா வந்து 1 செகண்ட் ஆன பிறகு மேலே நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் உங்களுக்கு இந்த தோசை சுடும்போது உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி தோசை திருப்பி வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விடணுங்க. இந்த மாதிரி செய்யறதுனால தான் நல்லா ஹோட்டலில் எல்லாம் என்ன ஆகுனா நல்லா கிறிஸ்பியாக உங்களுக்கு தோசை கிடைக்கும். இப்போ வாங்க நல்லா தேய்ச்சி விட்டுங்க இல்லையா. இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி விடுங்க. எப்போ தேய்ச்சி விடுங்கன்னா கரெக்டாக நீங்கள் ஊற்றி 2-3 செகண்ட் கழிச்சதோட என்ன செஞ்சுக்கிறீங்கன்னா இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க. இப்போ நல்லா இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வந்த பிறகு நம்ம தோசையை எடுத்துடலாங்க. பாருங்கள் பார்க்கவே நல்லா எப்படி சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்ட்டு. நல்லாவே மொறு மொறுனு நல்லா சூப்பராக இருக்குங்க. நல்லா வாயில் வச்சோடனே கரையிற மாதிரியும் நல்ல மொறு மொறுனும் தோசைக்கு எப்படி மாவு அரைக்கணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ரேசன் கரை, புழுங்கலரிசியும், கருப்பு உளுந்து மட்டும் பயன்படுத்தி நல்ல பஞ்சு மாதிரியான இட்லி, நல்ல மொறு மொறு தோசை, நல்ல சூப்பரான ஆப்பம், எல்லாமே எப்படி ஒரே மாவில் அரைக்கிறது எப்படி அரைக்கிறதுனு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் பார்க்கல, நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.